படம் இருக்கு ஸ்பாட்டு மாகி. மாகி வந்து சுத்தி பார்க்கல பெருசா ஒண்ணும் இல்ல. வந்து 94 ரூபா தான் பெட்ரோல். நம்ம டிரைவிங் பீச்ல நம்ம பைக் ஓட்ட போறோம். ப்ரோ எல்லாரும் பிரிய போறோம். பாய் நெக்ஸ்ட். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் தன வளாகர் ஹைதராபாத்தில். இப்படம் இருக்கு ஸ்பாட்டு மாகி. எத்தனை வருஷமே நான் மாகி வரணும் வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நைட் வந்து ரூமுக்கு வந்து தங்கியாச்சா. நைட்டு வரும்போது கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. உள்ள ரூமில் நாங்கள் வரும்போது வெளியே போய் எங்கேயுமே பார்க்கவே முடியல. ஏன்னா வந்து ரோடாக இருது அப்பா அப்படி இருக்குது. நொந்துட்டோம் ஃபுல்லாக, இது குழி கொண்டு போய் வந்து பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு ஓட்டி ஓட்டி நொந்துச்சு. அது கேப் விட்டோமா ரொம்ப நாள பைக் ஓட்டாமல். ஸோ வந்து அந்த இதில் கொஞ்சம் சிரமமாயிருச்சு. இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு நான் வந்து மட்டும் லீட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த லீட் பண்ணிட்டு பசங்களே திரும்பி திரும்பி போட்டு அவங்க வர்றாங்களா வர்றாங்க இல்லைன்னு பார்த்து பார்த்து வரும்போது அது ஒரு சிரமமாக போயிடும். ஓகே ரூம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாகியில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வந்து ரெண்டு டீமும் பிரிய போகிறோம். அவங்க வந்து வயநாடு போகிறாங்க, நாங்கள் வந்து இங்கே காசர்கோடு மடிக்க. ஏன்னா வந்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி அதுக்காக நான் வர வேண்டியது இல்லை. ஸோ அதுக்காக நான் அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நானும் பூவியுமே அவங்க வந்து வயநாடு அப்படியே போகிறாங்க. இப்போ வந்து மாகியில் வந்து ஒரு 2-3 ஸ்பாட் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்பாட்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பூர் ஐநூறு வந்துருக்கார் யூடியூபர். அவர் யூடியூபர் தான் வந்துட்டுருக்காப்புல. அவர் வந்தார்னா அவர் கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களாம் ஒருத்தர் போயிடுவாங்க. நான் வந்து அவங்க ஆண்டுடாக போயிருக்கோம். அதான் இப்போதைக்கு பிளானு. சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்கு. வீடியோக்கு போகும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்து பேர் பிள்ளைங்க மிஸ் பண்ணிங்க. அது மட்டும் நம்ம எந்த மிஸ் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட வரும். காய்ஸ் இப்போ நாங்கள் மாகி பீச் கிளம்பிட்டோம். ஸோ பீச்சை போய் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி இப்போ எல்லாம் பைக்கெல்லாம் வார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ ஆல் செட் மணி நாங்கள் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் வந்து சும்மா அந்த பீச் போட்டு போயிட்டு விளாண்டுட்டு போனோம். கியர்லாம் எதுவும் போடல, ஜஸ்ட் போயிட்டு அந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வந்து ரைடு ஆரம்பிக்கலான்ற ஐடியா. ஆ ஓ இப்போதைக்கு செல்லக்குட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்கா, உடம்பு நல்லா இருக்கு எல்லாமே. மேலுமே நான் பயந்தேன் கைஸ் சாராவை நினச்சி. ஓகே தான், எது ஓட்டு ஓட்டல கொஞ்சம் நேரம் ஓட்டல நைட்டு இப்படி விரண்டு விரண்டு வரணும், சிறு விரண்டு வரணும். நான் இங்கேயும் முட்டு சிந்திலாம் கூப்பிட்டு போகுது. இந்த வர்க்கால போன மாதிரி இருக்கு ரோட்டு. முட்டு சத்திர கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நைட்டே இங்க வந்தோம் ப்ரோ. இங்க நல்லது புள்ள இறங்கிட்ட பீச்சுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். நைட்டே வந்தோம்ல இங்க இங்கேதான் இருக்குது. ஊரே சுற்றிட்டு வந்துட்டோம். இல்லை இங்கே பீச்சுக்கு போகணும்னா இது ஒன்று தான் வழி, வேறு எங்கேயும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏரியா காரங்களே வந்து இது எங்கள் ஏரியா வந்து எங்கள் ஏரியா வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் உள்ளே வருவோம். ஸோ வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தர் பேசுன்னு பார்த்துருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வழியே உள்ளே வந்துட்டோம். என்னன்னா ரிவர் சைடு வாக் வாக்வே மாகி. ஸோ அங்கே வந்திருக்கோம். நான் வச்சு உள்ளே போகலாம் அப்படி இருக்கிறேன். நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஏதாவது இது கூப்பிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் சூப்பராக இருக்கு, நல்லா இது பண்ணியிருக்காங்க. பாருங்க ரொம்ப பெரிய உள்ளெல்லாம் இறங்க முடியாது, சும்மா மேலே ரெண்டு தான் பார்த்துக்க முடியும் போல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் பல்ப் வாங்கிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆட்டிக்கிட்டு மகியில் பார்க்குறதுக்கு இந்த ஒரு இடம் பண்ணுறது இருக்குது. ஸ்பெஷலாக இங்கே ஒன்றுமே இல்லை, அதிகம் வர்றது வேஸ்ட்டு. ஒழுங்கான பராமரிப்பு இல்லை. மகி பீச் வந்துட்டோம். வெயில் புழக்கு ஒரு காக கொஞ்சம் இல்லை, பீச்சும் இல்லை.
நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஃப்ராங்க்லி மாகி வந்து சுற்றி பார்க்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை, செம்மா போரிங்கு. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க மட்டும் வந்தீங்கன்னா இங்கே அது என்ன, அந்த பாண்டிச்சேரி எடுத்தேன், பாண்டிச்சேரியோட இதுதானே, அது வேணால் ரேட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். வந்தால் ரூம் எடுத்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றவெல்லாம் சுற்றி பார்க்கலாம், மாகியில் பெருசாக இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி மாகி பற்றி பெருசாக தான் எங்கிட்ட சொன்னாங்க. வெளியே போவோம், போய் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம அடுத்து ஒரு பிளேஸ் பார்த்துருக்கேன், அது என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து டிரைவின் பீச் பீச் இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னாங்க. போய் சாப்பிட்டு தான் பிளான் பண்ணணும், பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொன்றும் சொல்கிறேன். சார், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது காமிக்கல. நச்சாக்கிட்ட ஃபோன் வச்சு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், அந்த லைட் ஹவுஸ் எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. தென்னை மரத்தோட ஹைட்டு கம்மியாக இருக்குது, அது எதுக்கு அந்த தெரில. இருந்தாலுமே சும்மா வந்தால் டைம் பாஸ் பண்ணிட்டு போனவங்க வேறு ஒருத்தர் இல்லை. இந்த மாதிரி லவ்வர்ஸும் கொண்டு வந்து செட் ஆகும், யாரும் செட் ஆகுது. உள்ளே வந்து டீ கொண்டு வந்தாங்க, வெளியே போனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்லான்ட்டு சமோசா வாங்கினேன். அதாவது போண்டா போண்டான்ட்டு வாங்கி நொறுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட கொஞ்சம் ரொம்பவுமே டயர்ட். பத்தாச்சா மணி ஆகல. அங்கே ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரைடர் வந்துட்டார். ப்ரோ ஹாய், ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமஸ் யூடியூப் கூட நான் வ்ளாக் பண்ணுறேன் சொல்கிறாரு. வருங்க, அவ்வளோதான், நாங்களாம் கற்றுக்குட்டிக்கிறேன். இந்த மாகி பீச்சுங்கிறது ஒன்று தான், இதை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இங்கே பார்க்கறதுல பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கேருந்து யார் ரூமுக்கு போயிட்டு அங்கே திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வெளியே அப்படியே இங்கேருந்து நேராக டிரைவிங் பீச் போகிறோம். அந்த இடத்துக்கு போகிற வழியில் எங்கேயாவது ஹோட்டலில் இருந்தால் அப்படியே சாப்பிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். திங்ஸ்லாம் பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணிருக்காங்க, ரெடி ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து நம்ம அந்த டிரைவின் பீச் தான் போகிறோம். அதுக்கு முடியாது எங்கேயாவது சாப்பிட்டு போனேன், ரொம்பவும் டயர்ட் ஆயிடுச்சு, மணி 11 பக்கம் ஆச்சா. சாப்பிடணும், சாப்பிட்டு கிளம்பலாம், எல்லா திங்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னோட சாராக ஃபுல் லாக் செட்டை விட்டு காமிக்கணும்னு நினச்சேன். எப்படின்னா நான் என்னோட பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கணும்னு நினச்சேன். ஒரு டைம் காமிக்கிறேன் பாருங்க. எஸ்வெல்ஸ் ஆர்டிஆர் R15 நம்ம திருப்பூர் ரைடர் பைக்கு, அப்புறம் நம்ம தண்டர் பைடு புவி ரைடர். வாங்க கிளம்புவோம் காய்ஸ். இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் எடுக்கணும், ஃபியூல் அடிக்கிறனாங்க, அவங்க அடிக்கிட்டோம். அவங்களுக்கு தேவையில்லாமல் நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, இங்கே வந்தால் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபியூல் பிரேக் எடுக்கிறாங்க, ஏன்னா இங்கே வந்து 94 ரூபா தான் பெட்ரோலு, அங்கே நம்ம இதே விட 10 ரூபா கம்மி. தேவையில்லாமல் மடித்தோம், பரவாயில்ல விடுங்க. இன்னும் வந்துடும் எங்கே எந்த பங்குக்கு போனாலும் சரி இவ்வளோ கூட்டம் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து 10 ரூபா கம்மி இல்லை. ஸோ எல்லாம் வந்து ஃபுல்லாக லோடு பண்ணி வச்சுக்குவாங்க, எக்ஸ்ட்ரா டேங்க்லாம் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா பசங்க நினைக்கலாம் பாருங்க. இப்போ மாகிலேருந்து ஃபுல்லாக வெளியே அவுட்ரு வந்துட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக டுவோர்ட்ஸ் டூ இந்த டிரைவிங் இன் பீச் அப்படின்ற அந்த பிளேஸுக்கு போகிறோம். அது ஏன்னா வந்து பீச்சில் பைக் ஓட்டலாம், ஸோ அதுக்காகத்தான் போகிறத ஆசை தான் பீச்சில் பைக் ஓட்டணும். அங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு பசி, எல்லோருமே பசியோடு தான் இருக்கும். சாப்பிட்ட கொஞ்சோண்டு தெம்பு ஐட்டம்னு வைங்க. இப்போ கொஞ்சம் நம்ம மாகிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலத்தேரியோட டிஸ்ட்ரிக்ட் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்ஸ் சொல்லி ஒரு இது, சரி ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தோம். வேறு வழியில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். சாப்பிட்டு அப்படி கிளம்பலாம், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆ, சாப்பிடுவோம். பிரியாணி மட்டும் தான் இருக்குன்றாங்க, சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது. பார்த்தீங்கன்னா வயசு சாப்பிட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக பிரியாணி பண்ணியிருக்கோம். அந்த காலத்துலேயும் பிரியாணி வாங்க பண்ணியிருந்தோம், வந்துடுச்சு, சாப்பிட போகிறோம். கை சாப்பிட்டோம், சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பிரியாணி தான் சாப்பிட்டோம், 5-6 பேர் சாப்பிட்டோம். 1060 something பில்லு வந்துடுச்சு. கைஸ் வியூ பாருங்க, செம்ம ரிவ்யூவில்
பஸ் நம்ம அந்த டிரைவிங் பீச் வந்துட்டோம். அது உள்ள போற உள்ள போகணும். இன்னும் நம்ம டிஸ்டன்ஸ் வேற, நம்ம இதுல தான் ஓட்ட போறோம். இங்கே இருந்து கடைசி போகணும். இப்போ வந்து நம்ம டிரைவிங் பீச்சில் நம்ம பைக்கை ஓட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா என்ட்ரி, உள்ளே போகிறதுக்காக என்ட்ரி போட்டிருக்காங்க. அது அவங்க பசங்க வரட்டும் ப்ரோ, அவங்க ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. அவங்க விட்டு போட்டு நாங்கள் வந்துட்டோம், சுற்றி வரன்ட்டு வந்தாங்களா, ஆனால் நாங்கள் மூடி வந்துட்டோம். அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க இருக்காங்க. பைஸ் என்ட்ரி வந்து 20 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு வாங்கி ப்ரோ ரைட்டில். இப்போ நம்ம பீச்சில் பைக் ஓட்ட போகிறோம். போட்டை தக்கிட தக்கிட ப்ரோ. நம்ம பைக்க பீச்சில் போட்டு வெளித்தலம் வெளித்தலம் வாங்க போயிடலாம் பீச்சில் பைக் ஓடுது ஃபஸ்ட் டைம். முதல்ல ஓட்டியிருக்கேன், அப்புறம் பிளாக் எடுக்க முடியாது இல்லை. இதில் உண்மையாலுமே வேறு லெவல். இறக்கி ஓட வச்சு இன்னும் கிட்ட போகலாம். எனக்கு என்ன இப்போ டயர் ரொம்ப வலுக்குதா, உள்ளே விழுந்துட்டு போகணும்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு செம ஃபீல் கைஸ். அப்படியே பீச்சை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு ஜாரோ. தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கு தெரியுதா? ஓ செவல. நான் வரைக்கும் விட்டுட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு ஏகப்பட்ட போட்டோ வீடியோ. ஸோ வெறி தரமாக இருந்தது கைஸ், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த இது பாலம் போகுது பார்த்தீங்களா, அதில் போகலான்ட்டு தான் பார்த்தோம். அது ஒரு ஆளுக்கே 120 ரூபான்னு பசங்க இருந்துட்டு எதுக்கு இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், வேண்டாம் விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டோம், எல்லாம் அதுலேயே நடந்து பார்த்துருக்கலாம். அது இன்னும் ஆழமான இடத்துல போனோம், நல்லா இருக்குது. கிட்டையே வச்சுருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த ரைடு. ஆனா இப்ப மறுபடியும் இங்கதான் 200 கிலோமீட்டர் போகணும் நினைச்சா தான் கடுப்பா இருக்குது. ரோடு எல்லாம் தெரியாது.
இப்போ வந்து நம்ம உடம்பு இப்போ கர்நாடகா போகிற டச் பண்ண போகிறோம் நம்ம, ஓகேங்களா? இப்போ நம்ம கர்நாடகா போகணும், அது வேறு. அங்கே போயிட்டு அங்கேருந்து மூலம் மடிக்கேரி இந்த சாரி கூர்க்கு சொன்னால கூர்க்கு அப்படியே மைசூர் பிளானில் இருக்குது. மைசூர் போகிறதுக்குள்ளே இருக்குது. அது இப்போ நம்ம புவியை வச்சுட்டு மேய்க்கிறதுக்குள்ளே நம்ம படாத பாடு போடணும். பார்க்கலாம், தண்ணிக்குள்ளேயே ஓட்டுவோம். தண்ணி தெறிக்குது. சூப்பராக இருக்கு. கடலுக்குள்ளே நடுவில் போகணும், ரொம்ப நாள் ஆசை. எவ்வளோ செலவாக இருந்தது சரி, ஒரு டைமாக உள்ள போ. சில நேரம் வளைச்சி வளைச்சி வீடியோ ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே அடிக்கிறாங்க பாருங்க. கிட்ட இங்கே ரெண்டு மணி நேரத்துக்கு காட்சி சீக்கிரம் போவோம்னு நினச்சோம். இங்கே நாங்கள் போகிற டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி பேக்கல் ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அது போய் பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ பார்த்தோம்னா பார்க்க வேண்டிய ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடுவேன், லேட் ஆகிடுச்சு ரொம்ப. பார்க்கலாம், முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. மாதிரி இங்கே வெயில் ஆகிட்டு இருந்தோம், அதனால் நம்ம பிளேஸ் மேல மரியாஸ். அதே ஜூஸ் குடிக்கலான்ட்டு வந்தோம், ஜூஸ் குடிக்க போகிறோம். அது பீச்லேயே இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 3 மணிக்கு வழங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து அடுத்து பெக்கல் ஃபோர்ட்னு ஒரு ஏரியா இருக்குது கேரளாவில், பெரிய ஃபோர்ட்டு. அது பெரிய ஒரு அந்த காலத்து பெரிய ஒரு அரண்மனை மாதிரி. இப்போ அதை போய் பார்க்கலான்னு சொல்லி பிளான். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் போய் வாங்க போகிறேன், இவங்க வந்து வயநாடு போகிறாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்துருக்காங்க போல. சரி, ஓகே வந்துச்சு. நாங்கள் போயிட்டு அதில் அதனால் நாங்கள் போகல. இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். எங்கள் பசங்கள்லாம் ஃப்ரீ போகிற ஜாலியாக இருந்தோம் நேற்றுலாம். ப்ரோ பிரிய போறோம், பாய். அடுத்த இல்ல ஜாயின் பண்ணி வீட்டுக்கு போவோம். சனிக்கிழமை ஆயிடும். சரி பாப்போம் ப்ரோ, பாய். சரி ப்ரோ, பாய், பாப்போம். கூப்பிடுங்க, போயிட்டு கூப்பிடுங்க. நைட் நான் ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறோம், பாருங்க. ஓகே காய்ஸ், கிளம்பிட்டோம். இங்கேருந்து நேராக பெக்கல் ஃபோர்ட் போகணும். அதுக்கு கரெக்டாக ஒரே நிமிஷம், இன்னும் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கேருந்து முடிஞ்சளவுக்கு வேகமாக போகணும். நான் ஸ்டாப்பாக போனதான்